ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் விமசான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ரிலீஸ் ஆயிருக்கு சுல்தான் அப்படின்ற காத்தி நடித்த படத்தோட டீச்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த டீச்சரை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த இந்த படம் எந்த மாதிரியான கதை அம்சம் கொண்டதுன்றத நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அழகாக வீடியோஸாக சாரிங்க கேஜிஎஃப் பில்லன் கார்த்தி என்றே பரவாயில்ல ராஷ்மிகம் வந்தானா ஓகே கேஜிஎஃப் லுக் மாதிரி எதுக்கு போகிறோம் பார்க்குறது ஓகே டைரக்டர் பை பாக்கியராஜ் கண்ணன் சம் தேட்டர்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் டூ சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருப்போம் டீசர் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங் டு என் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டோரி லைன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியுது ஏதோ ஒரு ஊரில் அதாவது நம்ம இந்த டீச்சர் ஃபுல்லாக பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபோட ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு பெரிய அடிஷனாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபோட வில்லனே வந்து பார்த்த வில்லனே வந்து நம்ம கௌர் கௌடர் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் வராது ஸோ கதையம்சம் எந்த மாதிரி இருக்கும்னா மேபி ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் இருக்காங்க அங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் நடந்து அதுக்கப்புறம் இவர் வராது ஸோ இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு ஃபார்மட்டில் தான் வந்து இந்த கதை எழுதப்பட்டிருக்க மாதிரி இருக்குது டீசர்ஸ் இப்போ டீச்சரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்தியோடய ஸ்கிரீன் நல்லா நல்லாயிருக்கு அவர் ஏதோ ஒரு ஊருக்கு தேடி வராது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈதவையினோ ஈதவனான ராஷ்மிகா மந்தான மீட் பண்ணுற மாதிரி தான் இந்த இந்த டீசரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் த டீசரில் நம்ம பார்க்கும்போது அதே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஜிஎஃப் ரெஃபரன்ஸில் ரெஃபரன்ஸஸ் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் குடிப்பாக அந்த பிடிக்கிற சீனாகட்டும் இல்லை அந்த கருடர் அவர் வந்து நடந்து வர்றதாக இருக்கட்டும் இல்லை அந்த டைலாக் டெலிவரி ஆக்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜி ஃப்ரோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் த டீசர் வரும்போது ஒன்ஸ் காத்தியோடைய காத்தியோடைய என்ட்ரி வரும்போது அந்த டீசர் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு காமெடி அந்த ரிலேட்டடாக போகிற மாதிரி இருக்குது பட் ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெஸ்டாகுதுன்னு நினைக்கிறோம் ஸ்டோரி லைன் கூட முக்கியம் கிடையாது ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து ஒரு படத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கண்ணன் அதாவது ரெமோ படம் எடுத்த ட டேரக்டர் தான் அவர் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கிடையாது பட் ஸ்கிரீன் ப்ளேயில் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண வச்சுருப்பாரு ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பண்ணி கொடுத்துருப்பாருன்ற நம்பலாம் மியூசிக்கை பொறுத்தவரையுமே ரொம்ப அழகான பீச்எம்ஸ் இருந்துச்சு சினிமோடோகிராஃபியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ஸில் வந்து அந்த ஒரு வில்லேஜ் போர்ஷன் மாதிரி ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 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 கண்டான இடத்தை காமிக்கிறதுக்கான தேவையான வந்து சினிமோடகிராஃபியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக சொல்லப்போனால் ஏப்ரல் டூ அன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான படம் வந்து கார்த்திகிட்டேருந்து வ வருது நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி பக்கம் போல் ஆல்ரெடி சுல்தான் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஓடிடிக்கு போகிறதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சினிமா கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து தேட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காது ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஸோ டீச்சர் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மூவியோட ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரைலர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவு நம்மளால் ஈஸியாக டெலிட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அவர்கள் நடித்து பாக்ராஜ் கண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணுற சுல்தான் படத்தோட டீசர் ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஏதாவது சஜஷன் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ